அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். அது வேணாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர்க் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அறிக்கை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குற்றவாளி யார்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திராவிட பேரியக்கத்தை தன் ஆயுள் பாகத்தில் 33 வருடங்களை ஒப்படைத்து உழைத்து முக்குடன் தொழுந்த பாரதத்தின் மூன்றாம் பெரும் கட்சியாக வளர்த்து சமூக நீதிக்கு சாட்சி சொல்லும் இயக்கமாக விரித்து இந்திய தேசத்தின் இன்ன பிற மாநிலங்களுக்கும் பின்பற்றுகின்ற எண்ணிலா மக்கள் நலத்திட்டங்களை தந்து ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் உலகத்தில் ஒரு பெண்ணாக கால் பதித்து தேனாதிக்கம் நடத்தி வீரத்தின் விளைநிலமாக வெற்றிகளின் பிறப்பிடமாக விடிவிடித்து பார்க்கும் ஆச்சரியங்களின் தோரணங்களாக திகழ்ந்து இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டியவர் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழகமே தன் உறவு, தமிழினமே தன் உதிரம் என வாழ்ந்து மறைந்த தியாக சொரூபம் அம்மா என்பதை ஒட்டுமொத்த தமிழினமும் அறியும். சத்யாவின் மகளாக பிறந்து இந்தியாவின் மகளாக மறைந்த அந்த மாசற்ற தலைவியின் முகாம் அலுவலமாகவும் இலை கொண்ட இயக்கத்தை இந்திய தேசத்தின் இணையற்ற இயக்கமாக மாற்றிய புரட்சி தலைவி அம்மா மிகவும் நேசித்த வசிப்பிடமாகவும் இருந்து வந்தது கொடநாடு பண்ணை பங்களா. நான் எண்ணியே தமிழக மக்களுக்கு ஒப்படைத்துக் கொண்டு விட்ட நிலையில் எவ்விடத்தில் நான் இருந்தாலும் அது தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் உழைப்பதற்கான இடமே இன்றி அதனை நான் ஓய்வெடுக்கும் இடமாக ஒருபோதும் கருதியது கிடையாது என்றவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி அவர் நேசித்த பிரவேசம் செய்த நிகரில்லா திருவிடத்தை 1.5 கோடி தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மா குடியிருந்த கோயில் என கும்பிட்டு வந்த நிலையில் அவரது மறைவிற்கு பிறகு 2017 ஏப்ரல் 24 அன்று இரக்கமற்ற ஓர் அரக்கர் கூட்டம் அந்த கொடநாடு தோட்டத்துக்குள் புகுந்து அங்கே காவல் காத்து வந்த திரு ஓம் பகதூர் என்கிற காவலாளியை கொலை செய்து திரு கிருஷ்ண பகதூர் என்னும் காவலாளியை கொடுமைப்படுத்தி கொலை கொள்ளையை நிகழ்த்திய சம்பவம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை திட்டமிட்டு அரங்கேற்றியதாக சந்தேகப்பட்ட மாண்புமிகு அம்மாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் திரு கனகராஜ் மற்றும் கொடநாடு பங்களாவி சிசிடிவி மற்றும் கணினி உள்ளிட்ட பொறுப்புகளை நிர்வகித்த திரு தினேஷ் என்கிற இளைஞர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களை ஏற்பாடு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட திரு சயான் என்பவரது மனைவி மகள். மேலும் இந்த குற்றம் நிகழ்ந்த காலத்தில் கொடநாடு சரக காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்தவர் உள்ளிட்ட பல்வேறு சந்தேக மரணங்கள் மர்ம விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. மொத்தமாக 6 உயிர்கள் பறிபோய்விட்ட நிலையில் இந்த கொடூரங்கள் நடைபெற்றது ஏறத்தாழ 6 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படவும் இல்லை. இந்த குற்றத்திற்கான நோக்கம் இந்த பாவ காரியத்தை பின்னிருந்து இயக்கியவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டறிவதற்கும் அவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கும் முறையான நடவடிக்கைகள் இதுவரை உறுதியோடு மேற்கொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதாகவே கருதப்படுகிறது. விசாரணை மாடங்களும் விசாரிக்கப்படும் அமைப்புகளும் மாறுகிறதே தவிர இந்த வழக்கின் சூத்திரதாரி யார் என்பதும் இந்த குற்றத்தை முன்னின்று நடத்திய கொடூரன் யார் என்கிற குறிச்சும் இன்று வரை அவிழ்க்கப்படவில்லை. இவை யாவிற்கும் மேலாக மிக பிரசித்தி பெற்ற தமிழகத்தின் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று
கொடநாடு கொலை கொள்ளை குறித்து புலனாய்வு விசாரணை ஒன்றை நடத்தி கொடநாடு கொலை கொள்ளையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்திருக்கும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை அவர்களது வசிப்பிடங்களுக்கே சென்று கலந்து உரையாடியதில் இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய ஒருவர் தங்களிடம் வந்து பேரம் பேசியதாக அவர்கள் புகைப்படத்தை காட்டி அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்ட பிறகும் கூட இன்று வரை அதன் மீது எந்த விதமான தொடர் நடவடிக்கைகளும் விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் தருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பல உயிர்கள் பறிபோன நிலையிலும் அந்த கொடூர நிகழ்வில் உயிரோடு தப்பித்து நேபாளத்திற்கு சென்ற திரு கிருஷ்ண பகதூர் என்கிற காவலாளியை இன்று வரை அழைத்து வந்து அவர் கண்ணால் கண்ட அச்சம்பவம் குறித்து அவரிடம் விசாரணை எதுவும் காவல்துறையால் நடத்தப்படாமல் இருப்பது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை சட்டமன்றம் தொடங்கி பொதுவெளியிலும் குறிப்பாக 2021 தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் இச்சம்பவம் குறித்து பல சந்தேகங்களை மக்கள் முன் வைத்து பேசியவர் இன்றைய முதலமைச்சரும் அன்றைய எதிர்கட்சி தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதையும் ஆட்சிக்கு வந்த 90 நாட்களுக்குள் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்போம் என்று திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் வழங்கிய வாக்குறுதியையும் நாடறியும். அப்படி பேசியது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் இதனை பிரதான வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிட்டு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 2.5 வருடங்கள் தொடும் நிலையில் இன்று வரை இந்த வழக்கில் முடிச்சு அவிழ்க்கப்படவில்லை. உண்மை குற்றவாளிகளும் அதற்கு காரணமான கிரிமினல் பேர் வழிகளும் தண்டிக்கப்படவும் இல்லை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் கடுமையான விமர்சனங்களையும் ஆட்சி நடத்தும் திமுகவின் மீது கடுமையான கோபத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பதற்காக மக்களால் நான், மக்களுக்காக நான் என தமிழக மக்களுக்காகவே தன் வாழ்நாளையை அர்ப்பணித்த உலகம் போற்று உன்னத தலைவியும் இந்திய திருநாடே வியந்து பார்த்த ஒப்பற்ற போராளியும் மறைந்தாலும் மக்கள் மனங்களில் நிறையாசனம் விட்டு அமர்ந்திருக்கும் நிகரற்ற தலைவருமாகிய மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை மற்றும் மர்ம மரணங்களுக்கு காரணமானவர்களை குறிப்பாக இவற்றுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர்களை கண்டறிந்து சவால் விடுத்திருக்க கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையும் பெற்று தராதது கோடநாடு பங்களாவை ஆலயமாக கருதி கொண்டிருக்கும் 1.5 கோடி தொண்டர்களிடையேயும் மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நல திட்டங்களால் பயன்பெற்ற கோடான கோடி மக்களிடையேயும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே கோடநாடு கொலை கொள்ளை வழக்கினை விரைந்து விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து முன்வைத்து வரும் நிலையில் இதனை ஆளும் திமுக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவது அனைவரின் கடமையாகும். தன் அரசியல் வாழ்வின் கடைசி வினாடி வரை சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதுதான் தன் லட்சியம் என வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் மரணமடைந்து 6 மாதத்திற்குள்ளாயே அவர் வசித்த பங்களாவிற்குள்ளேயே கொலையும் கொள்ளையும் நடத்தியவர்கள் சட்டம் ஒழுங்கிற்கும் தமிழக காவல்துறையின் மாண்புமிக்கும் சவால் விடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு அந்த கொடநாடு கொலை கொள்ளை குறித்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கூடுதல் கவனமும் அதிக முக்கியத்துவமும் கொடுக்காமல் தூங்கி வழிவதை கண்டித்தும் இந்த வழக்கினை விரைந்து விசாரித்து
குற்றவாளிகளை தண்டிக்க நடவடிக்கை எடுக்குமாறு திமுக அரசை வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் 1/8/2023 அன்று காலை 10:30 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் 1.5 கோடி தொண்டர்களை உயிராக நேசித்த ஒப்பற்ற தாய்க்காகவும் லட்சக்கணக்கானோருக்கு பச்சை மையில் கையெழுத்திடும் பாக்கியம் தந்த நம் மகத்தான அம்மா அவர்கள் வசித்த ஆலயத்தில் கொலை கொள்ளை நடத்திய அக்கிரமத்தை கண்டிப்பதற்காகவும் நடத்தப்படுவதால் கழக தொண்டர்கள் வேறு எழுச்சியோடு கலந்து கொள்ள வேண்டும் என அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன். தமிழகமே தனக்கு வேலி, தமிழினமே தனக்கு உறவு என தன்னலம் பாராது, தன் உடல்நலமும் பேணாது, சந்தனமாய் தன்னை கரைத்து இந்த தங்கத்தமிழ் பூமிக்காக தம்மையே அர்ப்பணித்த புரட்சி தலைவியின் வசிப்பிடத்தில் நடத்தப்பட்ட இந்த அக்கிரம கொள்ளை கொலைகளை கண்டிக்கும் இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது செய்தவர்களை சட்டத்து முன் நிறுத்தணும், கண்டிக்கணும் என்பதுதான். யாரு எங்களுக்கு தெரியாது, அது கண்டிக்க அதை கண்டுபிடிக்க வேண்டியத காவல்துறை உடைய வேணும். இல்ல, சட்டத்தின் முன் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையாச்சு. சட்டப்படி அவர்களை தீர விசாரித்து யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறைக்கு, அதை செய்ய வேண்டியது தமிழக அரசு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்யப்படும். விசாரணையில் தெரியும், அது தீவிர விசாரணையில், விரிவான விசாரணையில் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அதைத்தான் நாங்கள் முடிச்சது கல்கட்ட எனக்கு நல்லா இருக்கும். சார், அதாவது வந்து துணை முதலமைச்சருக்கு அரசில் எந்தவித அதிகாரமும் இல்லை. நான் வைத்த துறைக்கு மட்டும்தான் எனக்கு அதிகாரம் என்றதுடைய சட்டம் ஒழுங்குல காவல்துறை போகிறதுக்குலாம் எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. அதை முழுமையாக கடைபிடிக்க முடிக்க விடுங்க நீங்க. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பொறுப்பு யாரெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறோ அவருக்கு தான் உண்டு. தீவிர புலன் விசாரணை செய்து யார் உண்மை குற்றவாளிகள் இது அவர்களை கண்டுபிடித்து நாட்டுக்கு சட்டத்தின் முன் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது நீங்க திரும்ப திரும்ப நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்ப யார நாங்க வந்து எங்களுக்கு வந்து எது விதமான தகவலும் உண்மையான தகவலும் கிடைக்காத பட்சத்தில் தான் அரசும் மௌனமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அரசை வலியுறுத்தி. நான் சொல்வது புரியுதா உங்களுக்கு? தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடன் கேள்வி ஒருத்தர் அதுக்கு பதில் வந்து முழுமையா வந்த பிறகு நீங்க கேளுங்க, அப்பதானே சரியா இருக்காது. லெட்டளவுகளுக்கு பத்தி கேட்கிறாரு. டிவிஷன் பெஞ்சில தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடன் மேல் நடவடிக்கை தொடங்கிருக்காங்க.
विचारीवन विचारण मेरे आजी रूमे कवले कवले मेरी पणिय दुरी सभव यार कुछ विवर कारण विवर उ आर मिले तरव दंडन मरेवा आलोचने अल
மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க்.